நண்பர் கேபிள் சங்கர் இருக்காரே அவருக்கு பல முகங்கள் உண்டு ஒரு பக்கம் எழுத்தாளர் ஒரு பக்கம் பேச்சாளர் ஒரு பக்கம் இயக்குனர் ஒரு பக்கம் கதாசிரியர் ஒரு பக்கம் யூடியூபர் இப்படி பன்முகத் பன்முகத்திறமை கொண்ட கலைஞராக இருக்கின்ற கேபிள் சங்கர் எழுதியிருக்கின்ற புத்தகம் தான் பிரம்மா சுயம்புகளின் கதை என்கின்ற புத்தகம் இந்த புத்தகம் எதை அடிப்படையாக கொண்ட புத்தகம்னா கேபிள் டிவி தொழிலை அடிப்படையாக கொண்ட புத்தகம் தொண்ணுறு பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்ததில் இந்த கேபிள் டிவிக்கு முக்கியமான பங்குண்டு ஆனால் அதே நேரத்தில் இந்த கேபிள் டிவி தொழிலுக்கு பின்னாலே வன்மம் இருக்க அது பலமாக சில இடங்களில் பெருகியது பல போராட்டங்கள் வெடித்தன இந்த கேபிள் டிவி தொழிலை பற்றி மிகவும் சரியாக அறிந்தவர் கேபிள் சங்கர் அப்படின்றதுனால அதை மிக அருமையான ஒரு நாவலாக எழுதியிருக்காரு முக்கியமான பாத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த நாவலில் மூன்று பாத்திரங்கள் தான் அந்த மூன்று பாத்திரங்களை வைத்து பின்னப்பட்ட ஒரு கதை தான் இது திரைப்படமாக எடுப்பதற்குரிய எல்லா விஷயங்களும் இந்த நாவலில் இருக்கிறதுனால இதை திரைப்படமாக ஆக்குகின்ற ஒரு முயற்சியில் இப்போ கேபிள் சங்கர் ஈடுபட்டிருக்காரு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் வெளியூருக்கு முன்னாலே இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் முதல்ல இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இந்த புத்தகத்தை படிக்கும்போதே ஒரு திரைப்படத்தை பார்க்கின்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழகான நடையில் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் கேபிள் சங்கர் ஹா ஹலோ வணக்கம் நான் உங்கள் கேபிள் சங்கர் நான் இன்னைக்கு உங்களோட பேச போகிற படத்துடைய பேர் வந்து அன்பறிவு இந்த படத்தை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் கூட நான் இந்த படத்தை பற்றி பேசுகிற விஷயம் என்னென்னா புதுசாக ஒரு கதை யாருமே தயார் பண்ண முடியாது புதுசாக ஒரு ஒரு கதைன்றது ஒன்று கிடையவே கிடையாதுன்றது என்ன நம்பிக்கை ஏதோ ஒரு கதை ஏதோ ஒரு ஆர்ஜியனில் எங்கேயோ ஒரு இடத்துல வேறு இடத்துல வேற எங்கேயாவது எடுக்கப்பட்டிருக்கும் இல்லை புதுசாக சொல்லப்பட்டிருக்கும் புதிதாக சொல்லப்படுற கதைன்றது மட்டும் தாண்டி வேறு எதுவும் கிடையாதுன்றது என் நம்பிக்கை ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தில் வந்து அன்பரிவோடைய கதை வந்து ரொம்ப டிப்பிக்கலான கதை டபுள் ஆக்ஷனில் ஒரு ரெட்டை குழந்த பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய வச்சு என்ன கதை பண்ணாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்கணுமே தவிர ரெட்டை குழந்தை பிறந்தது குடும்பத்தில் பிரச்சனை அது ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ரெண்டு பேரும் ஆள் மாறாட்டம் பண்ணுறாங்கிற கதை ரொம்ப பழசுன்னு நம்ம சொல்கிறது வந்து கொஞ்சம் அபத்தமான விஷயந்தான் பட் அதையெல்லாம் தாண்டி இந்த படம் அன்பறிவுன்ற குடத்துடைய கதையும் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்களோ தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எது இந்திய சினிமாக்களில் இது வரைக்கும் என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களோ அத்தனை விஷயங்களுமே இந்த படத்துலையும் எல்லாமே இருக்குது சரி அதை தாண்டி இந்த படத்துக்கு என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு வச்சிங்கன்னா எங்கெங்கெல்லாம் கிளீசியவாக இந்த மாதிரி இந்த படத்தில் வந்திருக்கு அந்த படத்தில் வந்திருக்குன்றது நீங்கள் வந்து யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து மாத்தலன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்கலாம் அந்த முயற்சி இந்த இடத்துல எந்த படத்துலையும் பண்ணவே இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தக்குரிய விஷயம் திரைக்கதையாக அது எதுவுமே பண்ணல இந்த படத்துக்கு வந்து பொன் பார்த்திபன் அப்புறம் வந்து ஜி ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேரும் டைலாக் எழுதியிருக்காங்க ரெண்டு பேரும் டைலாக் எழுதுகிற அளவுக்கு இந்த படத்தில் என்ன அளவுக்கு என்ன ஒர்க் இருக்குன்னே தெரியல சீரியஸாக சொல்ல போனால் ரெண்டு பேருடைய உழைப்பும் வந்து நிச்ச கிட்டத்தட்ட வேஸ்ட்டு ஆதி டபுள் ஆக்ஷன் நடிச்சிருக்காரு ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி ஒரு ஸ்டை ஹேர் ஸ்டைலு ரொம்ப குழந்தத்தனமாக பாடி லாங்குவேஜே இல்லாமல் ரொம்ப ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஆக்டிங் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயன்ற போது ரெண்டு ஆக்டிங் பண்ணுறதுன்றதுக்கு எவ்வளோ அதில் ப்ரிப்பரேஷன் வேண்டியிருக்குன்றது வந்து கொஞ்சம் கூட மெனக்கிடாமல் ஒரு டிப்பிக்கல் டூ கே கிட்ஸோட ஆடிட்டூடை நடிச்சிருக்காரு அப்பப்போ பஞ்ச் லேலாக்கு சொல்கிறாரு அப்பப்போ வந்து ஒரு எம்ஜிஆர் மரியாதை தன்னை வந்து உருவாக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணுறாரு பட் அது எல்லாமே எதுவுமே ஒரு ஆகாமல் போனது தான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்க விஷயம்னு சொல்லணும் டெக்னிக்கலாக சொல்ல போனீங்கன்னா அந்த படத்துடைய மாதேஷ் மணிக்கத்தோட ஒளிப்பதிவு அதிர்ஷூஷல் என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்குறாரு இப்போ பாதி மியூசிக் வந்து டூ கே கிட்ஸோடைய பிடிக்கக்கூடிய மியூசிக் தான் நம்ம பிடிக்கலன்னா நமக்கு வயசாகிடுச்சின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது இப்போ பாதி பாடல்கள் எனக்கும் பிடிக்கும் சிலதெல்லாம் வந்து ஒரு ஆஃப் வேல வந்து வசனங்களையே பாடல்களாக மாற்றி இருக்கிற ஒரு ஸ்டைல் எனக்கு பிடிக்கும் பட் இந்த படத்தில் அது ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும் ஒரே ஒரு பாட்டுடைய ஆரம்பம் மட்டும் நல்லா இருந்தது கதரை கதற ஏதோ அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு கிட்டத்தட்ட அது வந்து நம்ம படம் பார்க்குற நமக்கு அதை வந்து கதற கதரை பண்ண வைக்கக்கூடிய ஒரு பாடலாக அமைஞ்சிருக்குன்றது தான் சொல்லணும் மற்றபடி இந்த படத்தில் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் நல்லாயிருக்கு எமோஷ்னல் ஆஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னா நிறைய விஷயங்கள் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் எதுவுமே மக்களோட கனெக்ட் ஆகலன்றது தான் மிகப்பெரிய விஷயம் மேபி இன்னைக்கு இது மாதிரியான டிவி சீரியல்களோ இந்த மாதிரி படங்களோ பார்க்காத ஒரு புதுசாக ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு பசங்க இருக்காங்களே தாத்தா விட்டு பிரிஞ்சு போய் பாட்டி விட்டு பிரிஞ்சு போய் பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன நேஷ்னலிக் மூமெண்ட்டில் இந்த படம் நல்லாயிருக்கு அப்படி அந்த பொண்ணு அந்த குழந்தைங்க வந்து அப்பா இது மாதிரிலாம் இருக்குமான்னு கேட்டாங்கன்னா அதற்கு காரணம் வந்து நாம் அந்த குழந்தைங்களை பிரித்து வச்சுருக்கோன்ற தாண்டி மற்றபடி வேறு எதுவும் கிடையாது இந்த படத்தினால யாரும் அழுதெல்லாம் நினைக்காதீங்க அப்படிலாம் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா எல்லா டூ கே கிட்ஸாக இருந்தாலும் சரி நைன்டி கிட்ஸாக இருந்தாலும் டுவெண்ட்டி கே டூ தௌசண்ட் கிட்ஸாக இருந்தாலும் சரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ கிட்ஸ் இருந்தாலும் சரி அவங்கவுங்களுக்கு எமோஷன் யூனிவர்சலாக ஒன்று தான் ஸோ இந்த படம் வந்து ஒரு ஆஃப் பெக்டான ஒரு விஷயம்தான் சொல்லணும் இந்த படத்தை வந்து எழுதி இருக்கவர் வந்து அஸ்வின் ராம் இவர் வந்து ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகருடைய மகன் அவர்கிட்ட நம்ம நண்பர்கள்லாம் பேசும்போது அவர்கிட்ட இது இதோட சிறந்த கதைகள்லாம் இருந்திருக்கு அது ஏன் அதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பண்ணுறது ஹீரோ என்ன ஒத்துக்கிறாரோ அதுதான் பண்ண வேண்டிய கட்டாயமாக இருக்கும் முதல் பட இயக்குனர் இருக்குது ஸோ அந்த வகையில் அவர் வந்து அந்த ஹீரோ சொன்ன கதையை ஹீரோவுக்கு பிடிச்ச கதையை ஹீரோவுக்கு என்ன பிடிக்குமோ ஹீரோவுக்கு எப்படிலாம் எடுத்தால் அவருக்கு திருப்திப்படுத்த முடியுமோ அந்த திருப்திப்படுத்துகிற வேலையை பண்ணியிருக்காரு ஸோ அந்த விதத்தில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேரக்டராக தான் சொல்லணும் இந்த மாதிரி கதைகள் வந்து எதுவுமே தப்பே கிடையாது ஏன்னா தெலுில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு அப்கமிங் ஹீரோவும் வருஷத்துக்கு ஒரு படமாவது இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டில் டிம்ப்ளேட்டாக இந்த மாதிரி வந்து ஒரு அப்பா ஒரு கிராமத்தில் ஒரு பெரியவர் இருப்பார் அந்த பெரியவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கும் இல்லை பையன் இருக்கும் அந்த வீட்டில் இவங்க யாரோ இவங்க யாரோ லவ் பண்ணிவிட்டு ஊரை விட்டு ஓடி போயிருவாங்க அதனால குடும்பத்தை அவமானம் ஆகிரும் அதுக்கப்புறம் திருப்பி அந்த குடும்பத்துக்காக அந்த பையன் பையனோ பொண்ணோ இயங்குவாங்க அமெரிக்காவில் வந்து கனடாவில் வந்து திருப்பி வந்து வேறு ஒரு ஆளா உள்ளத்துக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் ஒன்றா சேர்ப்பாங்கன்ற கதை வந்து எல்லா ஹீரோக்களும் பண்ணியிருக்காங்க என்னென்னா அதில் அவங்க நடிப்புன்ற விஷயமும் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்டும் புதுசாக ஏதாவது கதையில் வந்து அந்த கதை சொல்லல் முறையிலையும் ஏதாவது ஒரு மின கட்டிருப்பாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இது எதுவுமே இந்த படத்தில் நடக்காதனால நமக்கு வந்து வெறுப்பாக இருக்குது நடிப்பு கற்றுக்கிட்டு வரலாம் நடத்து நடிப்பெல்லாம் ஒன்றும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு வந்தோன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் மொய்வுட் டாட்டின் இந்த ஆப்பில் வந்து தமிழ் துருக்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளில் இருக்கிற எல்லா வெப்சீரிஸ் டாக்குமெண்ட்ரிஸ் வெப்சீஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்க்கலாம் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் கேவல் சங்கரை டைம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்